இதோட ஐஸ்கிரீம் பொரிச்சலாம் தருவாங்க அப்படி சொல்லிருக்காங்க. It's been in most our lives living in a gangster's paradise. It's been in most our lives living in a gangster's paradise. It's been in most our lives living in a gangster's paradise. It's been in most our lives living in a gangster's paradise. ஐஸ்கிரீம் முடிச்சு தான் வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அதில் என்ன கண்டென்ட் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெண்ணிலா ஐஸ் ஓகேவா உள்ளே இருக்கிறது ஒரு காலம் முடிச்சிச்சு வெளியில் இருந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேருந்து பிரெட் கிராம்ஸ் போட்டு அந்த ஐஸ் வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி நல்லா கீழே போட்டு போட்டால் கூட உடையாது அந்தளவு ஃப்ரீஸ் பண்ணுவாங்க
வேற லெவல்ல இருக்கு. இந்த அவுட்ரு இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பொரிச்சுட்டு இருக்கிற செம்ம கிரன்ச்சியா இருக்குது. இந்த சாக்லேட் மேலே ஊற்றிருக்காங்களே அதாவது அதை டிப் பண்ண மாதிரி இருக்கு லைட்டாக மேலே. அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. செம்மையாக அது சாப்பிட்றது இப்போ இந்த பாருங்க தெரியுதா, உள்ளே வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம், தென் அவுட்ரில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெட் கிராம்ஸு, தென் அந்த சாக்லேட் ஃபீல் போட்டுருக்காங்க. வேற லெவல் இருக்குது செம்ம ட்ரீட். குலோப் ஜாம் அந்த மாதிரி ஃபீல் தான் வருது சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. செம்ம டேஸ்ட், நல்ல ஒரு இந்த ஐஸ்கிரீமை போட்டு பொறிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு அந்த உள்ளெல்லாம் ரொம்ப இதாகும். அவுட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக தான் இருக்குது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணணும், ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் கண்டிப்பாக தேங்காய்க்காக கண்டிப்பாக உருக்கிடும். அதுக்குள்ளே ஒரு ரெண்டாவது சாப்பிட்ருவோம். அப்படியே உடைக்கும் போது பாருங்க அப்படியே அந்த உருகி வருது வெளியில. உடைக்கிறது உடைக்கிற பாருங்க. இப்போ இதா செம்மையா இருக்கு, செம்ம சாஃப்ட். அந்த அவுட்ல இருந்து சூப்பர் சூப்பர் சாஃப்டா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகாத அந்த கஞ்சினை சட்டை குறைய ஆரம்பிச்சு அப்படியே சாஃப்டா மருந்து வந்து பாத்தீங்கன்னா கலர் மாக்டெயில். ஓகேவா, என்னென்ன இது என்னென்ன ஃப்ளேவர் அப்படின்னா டூ கராக்கோ மேங்கோ தென் ஸ்ட்ராபெரி. மூணு ஃப்ளேவர் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குல்ல.
பக்கம் பாரு, அது மேலே சின்னதாக ஒரு மின் பேஜ் குடுங்கி மாதிரி இருக்குது. ரவுட் கொடுத்துருக்காங்க, என் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. லேயர் வந்து பார்ப்போம். சிம்பிளி ஸ்ட்ராபெரி மட்டும் நான் இப்போ எடுத்தது கரெக்டாக. ஓ நெக்ஸ்ட் டே சிம்பிளி மேங்கோ ஒவ்வொரு லேயராக இருக்குல்ல, இன்னும் மிக்ஸ் ஆகல எதுவுமே. வா நல்லா கேஸியாக இருக்குது, கீழே இருக்க ரெண்டும் ஜூஸியாக இருந்தது மேலே கொஞ்சம் கேஸியாக இருக்குது. தென் கலந்துருவோமா? அந்த ஸ்ட்ராபெரி லேயரில் அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே அழகாக தெரியுது உள்ளே. கலக்கிறப்ப பாருங்க சூப்பராக இருக்கு. தென் ரைட் மேங்கோ ஃப்ளேவர் தான் செம்ம அடிக்டடாக இருக்குது, சூப்பராக இருக்குது மேங்கோ ஃப்ளேவர். இதுலேயே மூணுலேயுமே டாமினேட் பண்ணுறது மேங்கோ ஃப்ளேவர் மட்டும்தான். ஸ்ட்ராபெரியோட மேங்கோ தான் செம்ம ஃபைனாக இருக்குது, ஆனால் ஸ்ட்ராபெரி ஸ்மெல் நல்லா இருக்குது, மேங்கோ ஃப்ளேவர் நல்லா இருக்குது. ப்ளூ கராகோவே காணும் இல்லை, இல்லை ட்ரை மேங்கோ தென் ஸ்ட்ராபெரி மட்டும்தான், ரெண்டு தான் டாமினேட் அதிகம். சூப்பராக இருக்குது, இன்னமே இல்லை மேங்கோ ஃப்ளேவர் தான் டமேட் பண்ணுது. நல்ல ஸ்வீட்னஸ் மேங்கோ ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியோட ஸ்மெல் நல்லா வருது, ப்ளூ கராக்கோ காணவில்லை. ஸோ கைஸ் சூப்பர் ட்ரெயினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடேஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக. நல்லா வந்து அவுட்ரு வந்து நல்லா கிரன்ச்சினஸ் ஆகும், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்டாக அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு செம்ம ஒரு ஃபீலு. தென் எப்படி அதை பொறிச்சு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு வந்து ஆக்சுவலாக. தென் அந்த ட்ரை கலர் முடிச்சுட்டு அது ஒரு வேற லெவல் டேஸ்ட், மூணு கலர் கலந்து சாப்பிட்றப்போ ஃபைனலாக வந்து ஒரு வேற லெவல் சூப்பரான ஒரு ட்ரையாக இருந்தது வந்து. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நினச்சோம். நெக்ஸ்ட் சூப்பர் பார்க்கலாம். பேக் பேக் கேமராமேன்.